வணக்கம். புதுச்சேரியில் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மாநில சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி 2022 முதல் 2023 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்தார். அப்பொழுது பேசியவர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கோயில்களின் ஆவணங்கள் சொத்துக்களை டிஜிட்டல் செய்து பாதுகாக்கப்படும். மேலும் காவல்துறையில் ஆள்கடத்தல் தடுப்பு பிரிவு புதிதாக துவங்கப்படும். அனைத்து காவல் நிலையங்களில் மகளிர் உதவி மையம் துவங்கப்படும் எனவும் முதல்வர் ரங்கசாமி பேரவையில் தெரிவித்தார். மேலும் காரைக்கால் பகுதியில் புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துவங்கப்படும். அதுபோல் 77 கோடி ரூபாய் செலவில் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் புதிய 4 பொது சுகாதார மையங்கள் அமைக்கப்படும். மேலும் 50 ஆம்புலன்ஸ்கள் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. காரைக்கால் பகுதியில் புற நோயாளிகள் பிரிவு அமைக்கப்பட உள்ளது என்று முதல்வர் ரங்கசாமி பேரவை கூட்டத்தொடரில் பேசினார். புதுச்சேரி வெங்கட நகர் பூங்காவில் சுவர் ஓவிய திறப்பு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ற அமைப்பு மற்றும் கவிதை வானில் கவிமன்றம் சார்பாக சுவர் ஓவிய திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கட நகரில் உள்ள பூங்கா வளாகத்தில் இந்த நிகழ்வு நடந்தது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலாவிசு, ஸ்ரீவித்யா, வனஜா, வைத்தியநாதன், ராஜேந்திரன், சரஸ்வதி, முரளி, ராமகிருஷ்ணன், கிருபா, குகன், ரவி, பத்ரிசியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மாநில சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பயிலும் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மீண்டும் இலவச சைக்கிள் மற்றும் இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் என்று புதுவை மாநில பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். மேலும் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி வரும் இந்த வேளையில் 260 சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மாநில சட்டப்பேரவை பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். புதுச்சேரியில் வருகிற 30ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்த முடிவு செய்துள்ளதாக பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்தார். இது தொடர்பாக புதுவை சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது பேரவைத் தலைவர் செல்வம் கூறுகையில் 2022 முதல் 2023 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி புதுவை மாநில பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார். இதனையடுத்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் வருகின்ற 30ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தை நடத்துவதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் நிருபர்களிடம் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், 23ஆம் தேதி ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் உரை மீதான விவாதமும் நடைபெறும் என்றும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்வி பதிலும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் நடைபெறும் என்றும் சபாநாயகர் செல்வம் குறிப்பிட்டார். 22 ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கான நிதிநிலையை மாண்புமிகு நிதித்துறை பொறுப்பு வகிக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தாக்கல் செய்தார். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து முடித்த பின்பு அலுவல் ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாள் சட்டப்பேரவை நடைபெறும் என்பதை இறுதி செய்தது. அதன்படி நாளை தினம் 23ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் நடைபெறுகின்ற கூட்டத்தொடரில் கவர்னர் உரைக்கு நன்றி அறிவிப்பும், அதைத் தொடர்ந்து 24, 25, 26, 29 ஆகிய தேதிகளில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமும் அதன் மீது பட்ஜெட் உரையும் கேள்விகளும் இருக்கும். அதைத் தொடர்ந்து 30ஆம் தேதி இறுதி செய்யப்பட்டு 30ஆம் தேதி வரை சட்டப்பேரவை நடைபெறும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காலை 9:30 மணி இருந்து 10:30 வரைக்கும் கேள்வி பதில், அதுக்காக ஒவ்வொரு துறை மீது மானியம் விவாதம். நம்ம என்ன பட்ஜெட்டுக்கு தேவையை கேட்டது 11,000 கோடி சொல்லியிருந்தார் முதலமைச்சர். அவங்க 10,696 கோடி 61 லட்சம் நம்ம மல்லி அறிவியல சொல்லியிருந்தேன், மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதனால் கொடைகளாக வந்து 2,000 கோடி கேட்டிருக்கோம், அதில் ஏறத்தாழ 800 1,200 கோடி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, பிரிமினரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ சென்ற கவர்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா இப்போ கொடையே வாங்கலையே 5 ஆண்டில். இப்போ அது கூட்டணி ஆட்சி என்றதால தான் சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு நிதிநிலை அறிக்கையில் 220 கோடி ரூபா அதிகமாக கொடுத்துருக்காங்க.
ஒரு ஆண்டு கூட முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணல. இந்த அரசானது தேவையான நிதி நெருக்கிய சமர்ப்பித்துட்டு இருக்காங்க. புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள எந்தவித அரசின் நலத்திட்டங்களை பெறாத குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என பட்ஜெட் உரையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கிய நிலையில் மத்திய அரசு அப்பொழுது பட்ஜெட்டிற்கு அனுமதி அளிக்காததால் அன்றைய தினமே பேரவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசு பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் வழங்கியதை தொடர்ந்து சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் மீண்டும் தொடங்கியது. காலை 9:45 மணிக்கு பேரவை கூடியதும் 2022 முதல் 2023 நிதியாண்டிற்கான ரூபாய் 10,696 கோடிக்கான பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து துறை வாரியாக நிதி ஒதுக்கீடு மற்றும் திட்டங்கள் குறித்து பேரவையில் உரையாற்றினார். அப்பொழுது அவர் தனது பட்ஜெட் உரையில் எந்த விதமான அரசு உதவித்தொகையும் பெறாத 21 வயது முதல் 55 வயது வரை உள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு மீண்டும் இலவச மிதிவண்டி வழங்கப்படும் என்றும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படும் எனவும் முதல்வர் அறிவித்தார். மேலும் பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் பேரவையில் அவர் அறிவித்தார். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை முதல் பட்ஜெட் மற்றும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. குறிப்பாக வருகிற 30ஆம் தேதி வரை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்தவும் பேரவை செயலகம் சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. புதுவை மாநகர் ஜீவாநகர் ஏழிமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவாநகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ ஏழிமுத்து மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆடி திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை மஞ்சள் நீர் விழா விமரிசையாக நடந்தது. அதைத் தொடர்ந்து புதுவை மாநில முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் அஸ்வின் குமார் ஆகியோர் ஏற்பாட்டின் கீழ் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் பக்தர்களோடு இணைந்து சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் எண்ணத்தில் கொண்டு மிக சிறப்பான ஒரு பட்ஜெட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் சமர்ப்பித்து உள்ளதாக மூத்த அமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் புதுவை மாநில சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது இவற்றை தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில் புதுவை மாநில பொதுப்பணித்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை, ஆதிதிராவிட நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, விவசாயத்துறை, மீனவர் நலன்துறை, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சிறப்பான ஒரு நிதிநிலை அறிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பெரிதும் பயன்பெறும் வகையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை, அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி, இலவச லேப்டாப் போன்றவை வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார். மேலும் தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இவ்வாறு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுவை சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் நிருபர்களிடம் தெரிவித்தார். செலவு செய்த தொகை 9,793 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 9,800 கோடி ரூபாய். இந்த வருடம் முதல்வர் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிற இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 10,700 கோடி செலவு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். இந்த 10,700 கோடி என்பது சென்ற ஆண்டு செலவு செய்த தொகையை விட கிட்டத்தட்ட 900 கோடி, அதாவது 900 குரோஸ் எக்ஸ்ட்ரா. ஆக 900 குரோர்ஸுக்கு புதிய திட்டங்கள், ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டு புதிய திட்டங்களுக்கு என்று இந்த நிதி செலவு செய்யப்படுகிறது. இந்த வருடத்தில் இந்த செலவு செய்யப்படுகிற பொழுது
ஏழை எளிய மக்கள், மாணவர்கள், மகளிர், ஊனமுற்றோர் மற்றும் தொழிலாளர்கள் என்று எல்லா தரப்பு மக்களுக்கும் செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை மிக அற்புதமாக இந்த நிதியாண்டில் செய்திருக்கிறார். ஒரு அரசு எவ்வளவுக்கு அளவு அதிகமாக தன்னுடைய வருமானத்திலிருந்து அரசாங்கத்தின் நிதியை மக்களுக்காக செலவு செய்கிறதோ அந்த அரசு தான் ஒரு நல்ல அரசாக போற்றப்படுகிறது. ஒவ்வொரு துறையிலும் இந்த மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவு செய்கிற போது மக்களுடைய நேரடியாக அவர்களுடைய போய் சேர்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாங்கும் சக்தி அதிகமாகும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படியெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த சப்ஜெக்டை வந்து நம்முடைய பட்ஜெட்டை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த பட்ஜெட்டில் இன்னொரு விசேஷம்னா, நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் சொல்லியிருக்கிற இந்த 10,700 கோடி என்பது நம்முடைய வருமானம், நமக்கு என்ன வருமானம் வரும் என்பதை மட்டுமே வைத்து, இதற்கு பிறகு இன்னும் மத்திய அரசினுடைய, புதுச்சேரி அரசு நம்முடைய முதல்வர்கள் மற்ற அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களிடம் கலந்து பேசி கொண்டு வரப்போகிற மற்ற திட்டங்களை எல்லாம் இல்லாத செலவு. உதாரணத்திற்கு இந்த 10,700 கோடியில் ஏர்போர்ட் விரிவாக்கம் அந்த பணம் அதில் இல்லை, அசம்பிளி கட்டுறது அதில் இல்லை, நம்ம ஃப்ளைஓவர் ராஜீவ்காந்தியிலேருந்து இந்திரா காந்தி வரை வந்து அந்த இது இல்லை, இன்னும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற திட்டங்கள் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் அதே போல் பொலிவுறு திட்டமும் இதில் நம்ம சொல்லியிருக்கோம், ஆனால் அந்த பணம் இல்லை இறங்காது. ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி ஃபண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், we announced it, but that is not part of a budget, that is part of this, we have included all the schemes which are undertaken in the smart city, so it means the real finance has not been included, yes, not in the budget actually, it is under the smart city, but the implementing agency is public works department, implementing agency is in the budget udaye alavu kadipaga periya alavu irukum korenda paksham vandu oru 12,000 கோடி அளவை தொடும். இதுதான் நம்முடைய இவருடைய இந்த முதல்வருடைய இவருடைய சிறப்பு அம்சம், இந்த பட்ஜெட்டோட சிறப்பு அம்சம் இதுதான். புதுவை உருளையன்பேட்டை தொகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளை புதுப்பிக்கும் பணிகளை பேரவை உறுப்பினர் நேரு முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுவை மாநகர் உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலை, பிரியதர்ஷினி நகர், கண்டக்டர் தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள குடிசை மாற்று வாரிய அரசு குடியிருப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் புதுப்பித்தல் பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ₹4.5 கோடி செலவில் நடைபெற உள்ளது. பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் சிறப்பு பிரிவு மூலம் பணிகள் தொடங்குவதற்கான பூமி பூஜை சிறப்பாக நடந்தது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து இந்த பணியை தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதியின் பேரவை உறுப்பினர் நேரு ஆகியோர் இதற்கு முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த விழாவில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட செயலர் அருண், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கர், ஸ்மார்ட் சிட்டி திட்ட தலைமை தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் சிறப்பு பிரிவு செயற்பொறியாளர் மாணிக்க வாசகம், பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் முருகானந்தம், உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன், இளநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் பொறியாளர்களும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் பொறியாளர்களும் கலந்து கொண்டனர். இந்த மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அனைத்து வீட்டிற்கும் தரை டைல்ஸ் பதித்தல், சிதைந்த டிரைனேஜ் மற்றும் மழைநீர் வெளியேறும் குழாய்களை மாற்றி புதிதாக அமைத்தல், சிதலம் அடைந்த கட்டுமானங்களை கொத்தி பூசு வேலைகள் செய்தல், புதிதாக வண்ணம் திட்டுதல் போன்ற மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநில மக்கள் பயன்பெறும் வகையில் வரியில்லா பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மாநில பாஜக தலைமை பாராட்டு தெரிவித்துள்ளது. இதுபற்றி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநில என்டிஏ கூட்டணி கட்சிகளின் தலைவர் மற்றும் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி வரியில்லாத ஏழைகளின் வளர்ச்சிக்காக பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய முறையிலும் அவர் பட்ஜெட் தயாரித்து வழங்கியுள்ளார்.
குறிப்பாக கல்வித்துறையுடன் இணைந்து செயல்பட்ட விளையாட்டு பிரிவை தனியாக பிரித்து அதற்கான தனித்துறை அமைத்து செயல்படுத்தப்படும் என அவர் பேரவையில் தெரிவித்தது பாராட்டுக்குரியது ஆகும். மேலும் தீயணைப்புத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் என தெரிவித்தது வரவேற்கத்தக்கது. குறிப்பாக புதுச்சேரியில் தேசிய சட்ட பல்கலைக்கழகம் திறக்கப்படும் எனவும் மேலும் புதுச்சேரி கடற்கரையில் மிதக்கும் படகுத்துறை அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது ஆகும். மேலும் பல்வேறு சிறப்பான திட்டங்களை பட்ஜெட்டில் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 50 புதிய பேருந்துகள் வாங்க 25 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்றும் 25 எலக்ட்ரிக் பேருந்துகள் வாங்கப்படும் எனவும் முதல்வர் தெரிவித்தது வரவேற்கத்தக்கதாகும். பொதுமக்களுக்கான சிறப்பான பட்ஜெட்டை வழங்கிய மாநில முதலமைச்சர் ரங்கசாமிக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறது. இவ்வாறு புதுவை மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பிரபல தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் விளையனூர் திருக்காஞ்சி கோவில் பகுதியில் மணிவிழா மகா சங்கமம் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி தனியார் அமைப்பு சார்பில் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மணிவிழா மகா சங்கமம் நிகழ்ச்சி மாநில துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். மேலும் மணிவிழா தம்பதிகளை அவர் வெகுவாக வாழ்த்து பேசினார். மேலும் சங்கரபரணி ஆற்றங்கரையில் நிறுவப்பட உள்ள 64 அடி உயர சிலைக்கான அடிக்கலையும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நாட்டினார். இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், தனியார் தொண்டு நிறுவனத்தின் தலைவர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு சட்டப்பேரவை நிகழ்வுகளை சபாநாயகர் செல்வம் செவ்வாய்க்கிழமை ஒத்திவைத்தார். புதுவை மாநில 2022 முதல் 2023 ஆண்டுக்குரிய நிதிநிலை அறிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்தார். இதனையடுத்து சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் செல்வம் அறிவித்தார். அதாவது செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மீண்டும் சட்டப்பேரவை கூடுகிறது. அன்றைய தினம் துணைநிலை ஆளுநர் உரை மீதான விவாதமும் மற்றும் பட்ஜெட் மீதான விவாதமும் நடைபெற உள்ளது என புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை செயலக வட்டாரம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவை முற்றுகையிட்டு அவரது காரை தாக்கி காங்கிரஸ் பிரமுகர்கள் 5 பேர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அரசியல் விவகாரங்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. இதற்கு புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியம், சட்டப்பேரவை உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர் அழைக்கப்படவில்லை என்ற புகார் எழுந்தது. இதனை தட்டி கேட்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர் கட்சியின் அலுவலகம் முன்பாக முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கட்சி அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ், மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோரை காரில் ஏறவிடாமல் காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர் தடுத்து கோஷமிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆதரவாளர்களுக்கும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆதரவாளர்களுக்கும் அப்பொழுது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் ஒரே வாகனத்தில் ஏறி பயணம் செய்யும் போது கட்சியின் ஒரு பிரிவினர் மோட்டார் சைக்கிள்களை கொண்டு வழிமறித்தும் தரையில் அமர்ந்தும் கோஷங்கள் எழுப்பியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் மற்றொரு பிரிவினரின் உதவியோடு அங்கிருந்து காரில் வேகமாக புறப்பட்டு சென்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகம் உள்ள பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதற்கிடையே மேலிட பொறுப்பாளரை முற்றுகையிட்டு அவரது வாகனத்தை தாக்கிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 5 பிரமுகர்களை புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை அதிரடியாக சஸ்பெண்ட் செய்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநகர பகுதியில் உள்ள மதுபான விடுதிகள் உள்ளிட்ட உணவகங்களில் கலால்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் சுதாகர் அறிவுறுத்தலின்படி கலால்துறை தாசில்தார் சிலம்பரசன் தலைமையில் புதுச்சேரியில் சுற்றுலா வகை மதுபான விற்பனை அனுமதி பெற்றுள்ள விடுதிகள் மற்றும் உணவகங்களில் திடீர் சோதனை செய்யப்பட்டது. குறிப்பாக விடுதி மற்றும் உணவகங்களில் உள்ள உணவுக்கூடம்,
தங்கும் அறைகள் கழிப்பிடங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்றும் அனைத்து ஊழியர்களும் சீருடை அணிந்துள்ளார்களா என்றும் வெளிநபர்களுக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு உள்ளனவா என்றும் ஆய்வு செய்யப்பட்டது. அந்த வகையில் விதிமுறைகளை சரியாக பின்பற்றாத உணவகங்கள் மற்றும் விடுதிகள் மீது தக்க நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது. மேலும் வரும் காலங்களில் விதிமுறைகளை சரியாக பின்பற்றாத விடுதிகள் மற்றும் உணவகங்களில் மதுபான விற்பனை உரிமம் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என்றும் அப்பொழுது புதுவை கலால்துறை நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் முக்கிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் சிவகாமி நகர் கம்பன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 23ஆம் தேதி மின்சாரம் தடை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி புதுச்சேரி மின்துறை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவை விளையனூர் மரப்பாலம் மின்பாதையில் 23ஆம் தேதி முக்கிய பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. இதையொட்டி அன்றைய தினம் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சிவகாமி நகர் கம்பன் நகர் செல்லப்பாப்பு நகர் தேவா நகர் அன்னை நகர் கல்யாண சுந்தரமூர்த்தி நகர் தியாகப்பிள்ளை நகர் ஜெயா நகர் கமலம் நகர் புதுநகர் தட்சிணாமூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை செய்யப்படுகிறது. அதேபோன்று சேதராப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் 23ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை பிச்ச வீராம்பட்டு ராதாகிருஷ்ண நகர் திருநகர் ஆதிகேசவ நகர் பாரிஸ் நகர் பெருமாள் ராஜா கார்டன் அஜிஷ் நகர் காவேரி நகர் பழைக்காரன் சாவடி ஜவஹர் நகர் பூமியன்பேட் ராகவேந்திர நகர் அருள் நகர் சத்யசாய் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மின்சாரம் தடை செய்யப்படுவதாக புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதியதாக அமையவுள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழக அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தெரிவித்துள்ளார். 2022 முதல் 2023 ஆண்டிற்கான 10,696 கோடி ரூபாய்க்கான நிதிநிலை அறிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். அப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக முதல்வர் தெரிவித்தார். தொடர்ந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி பின்னர் பேரவையில் பேசும்பொழுது புதுவையில் லிங்கா ரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தனியார் பங்களிப்புடன் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டு மற்றும் இளைஞர் நலனுக்கென்று தனித்துறை உருவாக்கப்படும். மேலும் கல்விக்காக 802 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிதி உதவி தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றார். குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து கல்லூரிகளையும் ஒருங்கிணைத்து தொகுப்பு கல்லூரியாக மாற்றப்பட உள்ளது. மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 5 இடங்களில் மிதக்கும் படகுத்துறை அமைக்கப்பட உள்ளது. அது மட்டுமின்றி காலப்பட்டு பகுதியில் 200 ஏக்கர் நிலப்பரப்பில் தேசிய சட்ட பல்கலைக்கழகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் கூட்ட உரையின் போது தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 28 கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் லாஸ்பேட்டையில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்த அவர் 52 இளநிலை பொறியாளர்கள் மின்துறையில் விரைவில் பணிக்கு அமர்த்தப்பட உள்ளதாகவும் புதுவை சட்டப்பேரவையில் தெரிவித்தார். பெற்ற தாய் தந்தையரை கடைசி காலத்தில் பிள்ளைகள் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் உணவு கொடுப்பதோடு நின்று விடாமல் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி தனியார் தொண்டு அமைப்பு சார்பில் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மணிவிழா மகா சங்கமம் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பேசுகையில் மணிவிழா கண்ட 60 தம்பதிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அரிய முயற்சி. இந்த தனியார் தொண்டு நிறுவனத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு புதிய முயற்சியாகும். ஒரே மேடையில் 60 ஜோடிகளின் மணிவிழாவை பார்ப்பது இதுவே முதல் முறை. நம்மால் முடியுமா என்று ஏக்கத்தோடு இருந்த தம்பதிகளுக்கு சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பெருமகிழ்ச்சியாகும். இதுபோன்ற கலாச்சார விழாக்கள் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருகிறது. 60 குடும்பத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்து ஒரே குடும்பமாக நிகழ்ச்சியை நன்றாக நடத்தி காட்டியிருக்கிறார்கள். தாய் தந்தையரை மதிக்க வேண்டும் என்பதையும் நம்மை பெற்றெடுத்தவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதையும் இளைய சமுதாயத்தினருக்கு வலியுறுத்தும் ஒரு நிகழ்வாக இவை இருக்கிறது. தாய் தந்தையரை இன்றைய இளைஞர்கள் சரியாக பார்த்து கொள்கிறார்கள் என்ற ஆதங்கம் எனக்கு உண்டு. அவர்கள் பொறுப்பாக குழந்தைகளை வளர்க்கிறார்கள். ஆனால் வளர்ந்த பிறகு தாய் தந்தையரை பார்த்து கொள்ளும் பொறுமை இளைஞர்களுக்கு இருப்பதில்லை. இன்றைய காலகட்டத்தில் தாய் தந்தையருக்கு உணவு தந்தால்
பார்த்து கொண்டால் மட்டும் போதாது. அவர்களோடு அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை அவர்கள் வளர்த்தது போல வயதான காலத்தில் அவர்களை நாம் வளர்க்க வேண்டும். அத்தகைய சூழ்நிலையை இங்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு மகிழ்ச்சி. இதுபோன்று இன்னும் பல விழாக்கள் நடைபெற வேண்டும். இவ்வாறு புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த நிகழ்ச்சியின் போது உரையாற்றினார். புதுச்சேரியில் விரைவில் ரேஷன் கடைகளை திறந்து பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுவை அதிமுக தலைமை கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்கள் நல சார்ந்த பல்வேறு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து அதனை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்பை முதல்வர் வெளியிட வேண்டும். புதுச்சேரியில் திமுக எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை என்று மக்கள் பிரச்சினைகளை பற்றி சட்டமன்றத்தில் பேசாமல் முதல்வர் மற்றும் அமைச்சர்களுடன் நெருக்கமாக இருந்து தாங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு எவ்வித பாதகமும் வராமல் பார்த்துக் கொள்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசியவர் புதுச்சேரியில் இலவச அரிசி வாங்குவதா அல்லது அரிசிக்கான தொகையை பணமாக வழங்குவதா என மக்களிடம் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அரசின் கொள்கை முடிவின்படி செயல்பட வேண்டும் என்றும் இந்தியாவில் ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளதாகவும் விரைவில் அரசு ரேஷன் கடைகளை திறந்து பொதுமக்களுக்கான பொருட்களை வழங்க வேண்டும் எனவும் இல்லையெனில் தலைமை கழகத்தின் அனுமதி பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் நிருபர்கள் மூலம் தெரிவித்தார். புதுவை ஜிப்மர் பாரதிய ஊழியர்கள் சங்கம் சார்பில் சங்கத்தின விழா மற்றும் கொரோனாவின் போது சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் பாரதிய ஊழியர்கள் சங்கம் சார்பில் பாரதிய மஸ்தூர் சங்க தின விழா மற்றும் கொரோனாவின் போது சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு விருது வழங்கும் விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் சாய் சரவணகுமார், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். PMS மாநில அமைப்பு செயலாளர் தங்கராஜ், பொது செயலாளர் விமேஸ்வரன், செயற்குழு உறுப்பினர் சிதம்பரசாமி ஆகியோர் இதில் கலந்து கொண்டு விருது மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். தலைவர் செல்வம், செயலாளர் உதயணன், பொருளாளர் சர்க்குணன், சண்முகம், முகமது அலி, ஞானசீலன், ஜெயராமு, பத்மநாபன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 60 அடி உயர சிவன் சிலை பிரதிஷ்டை திருப்பணிகள் சிறப்பான முறையில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. புதுவை திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சங்கரபரணி ஆற்றின் கரையில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக 64 அடி உயர சிவன் சிலை அமைக்கப்பட உள்ளது. இந்த சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கான திருப்பணி தொடக்க விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த சிலை பிரதிஷ்ட பணிகளை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். இந்த சுப நிகழ்வில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், தனியார் தொண்டு அமைப்பின் நிறுவனர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். இந்த சிலையின் பீடத்தில் காசில் இருந்து கொண்டு வரப்படும் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இதனை சுற்றி 3 பிரகாரங்களுடன் கூடிய மண்டபம் அமைக்கப்படுகிறது. முதல் சுற்று பிரகாரத்தில் 27 நட்சத்திரத்திற்கான சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இரண்டாவது சுற்று பிரகாரத்தில் 5 நிலங்கள், 9 வகை வாயு, அக்னி, புண்ணிய தீர்த்தங்கள், ஆகாயம் என பஞ்சபூதங்கள் குறித்து அமைக்கப்பட உள்ளது. இந்த சிலை அமைந்தவுடன் புதுவையில் மிகப்பெரிய சிவன் சிலை இங்குதான் அமைக்கப்படுகிறது. மேலும் இது வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலமாக மாறும் என்றும் அனைத்து தரப்பினராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனை செய்த 2 வாலிபர்களை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகிறது. இதை தடுக்க போலீசார் பலத்த கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு குற்றவாளிகளை கைது செய்து வருகின்றனர். இந்த நிலையில் உருளையன்பேட்டை உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது புதிய பேருந்து நிலையம் அருகே மறைமலை அடிகள் சாலையில் 2 வாலிபர்கள் சந்தேகப்படும்படியாக நின்றிருந்தனர். அவர்களை பிடித்து போலீசார் சோதனை செய்ததில் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் அவர்கள் சண்முகாபுரம், சோனியாகாந்தி நகரை சேர்ந்த அகஸ்டின், அண்ணா வீதியை சேர்ந்த தெய்வநாயகம் ஆகியோர் என்பதும், விழுப்புரத்திலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்று வந்ததும் தெரிய வந்தது. பின்னர் இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 60 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.